ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிமல் சயின்டிஸ்ட். நீங்க கேக்குறது பகிறது அனிமல் சயின்டிஸ்ட். வேலை பார்க்கும் போது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காட்டுக்கே ராஜன் சொல்ல போற சிங்கத்துக்கும் செம்ம பவர்ஃபுல்லான ஸ்ட்ரென்த்தோட இருக்கிற சிப்லேபக் கொரிலாக்கும் சண்டே வச்சு பார்ப்போம். அதை வெஸ்டர்ஸ் வீடியோ வாங்க, வீடியோக்குள்ள பிளான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல பார்த்து முன்னாடி, நான் இன்னைக்கு வந்து சண்டே, ஸோ சண்டே நாயில சண்டை, அதனால்தான் வந்து இன்னைக்கு போட்டிருந்தேன் வெஸ்டர்ஸ் வீடியோவை. பார்த்தா வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க ஆஃப்ரிக்கன் நைன் பிளஸ் கொரிலான்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுங்க எந்தெந்த டைப்ஸ் அப்படி சண்டை போட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்லிட்டு லைனில் வந்து ஆஃப்ரிக்கன் லைன், கொரிலாவில் வந்து டைப் வந்து ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் தான் மெயின். பட் வந்து அதில் பெருசாக எதுவும் எடுக்கல, அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ வந்து சில்வர் பேக் கொரிலா தான். இப்போ இதில் பார்க்குறீங்களா, அந்த ஃபோட்டோவில் கந்த சில்வர் பேக் கொரிலா, அது எடுத்துப்போன் அதுதான் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் பவர்ஃபுல். அடுத்த வந்து பிளேசஸ் எங்கே சண்டை நடக்க போகுதுன்னா, லேண்டில் வந்து ஃபாரஸ்ட், அப்புறமா வந்து கிராஸ் லேண்ட்ஸ், தண்ணியில் நடக்க போகிறதுக்கு. ஏன்னா ரெண்டுமே தண்ணியில் புதுசாக பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை அதனால. ஓகே, ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ் வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா, கொரிலாக்கு வந்து 140 210 kg வரைக்கும் இருக்குது. அதுக்கு லயனுக்கு 130 to 190 kg வரைக்கும் இருக்குது. சொல்லியிருந்து சொல்லிதான் தரணும் கிடையாது கொரிலா. அடுத்த ஹைட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, லயனுக்கு வந்து 1.1 to 1.2 meters வரைக்கும் இருக்குது. அது வந்து அடல்ட்டுக்கு ஷோல்டரில், ஹெட் ஷோல்டர், அடல்ட் ஹெட் ஷோல்டர். அடுத்த வந்து கொரிலாக்கு வந்து 1.6 meters இருக்குது. ஸோ இதுலேயும் லீடு வந்து கொரிலா தான். அடுத்து ஸ்பீடு அப்படின்னு பார்த்தோன்னா, கொரிலாக்கு வந்து 40 km/h வேகமாக, அதாவது ஒரு மணி நேரத்தில் 40 km போக முடியும். அதுவே லயனுக்கு ஏதோ டபுள் மடங்காக 80 km/h வேகமாக, அதாவது ஒரு மணி நேரத்தில் 80 km போக முடியும். இது வந்து மேக்ஸிமம் ஷார்ட் பஸ்ட்டு தான். பட் நம்ம ஒன்றும் வந்து பல வேட்டு சொன்ன மாதிரி ரன்னிங் ரேஸ் வைக்க போகிறது இல்லை. ஸோ வந்து ஷார்ட் பஸ்ட்டாக இருந்தாலும் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான், ஷார்ட் பஸ்ட்னு சொல்லி ஒரு மைனஸ் எடுத்து முடியும். ஸோ கன்ஃபார்மாக லீடு லயன் தான். ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தோன்னா, லயன் வந்து பைட் ஃபோர்ஸ் இருக்குது, பைட் ஃபோர்ஸும் பாப்பவர் எடுத்துருக்குறேன். அதே கொரிலாக்கு வந்து பஞ்ச் ஃபோர்ஸு, பைட் ஃபோர்ஸு, அதே பாப்பவரும் பைட் ஃபோர்ஸும் எடுத்துகிட்டோம் ஒன்று தான் வந்து. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஆரம்பிப்போம், லயன்கிட்டேருந்து பைட் ஃபோர்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். அதில் வந்து 650 PSI இருக்குது, 650 lbs/sq. பவுண்ட்ஸ், 650 lbs இருக்குது இப்படி வச்சுப்போம். பாப்பா வந்து 400 lbs இல்லாட்டி வந்து 180 kg. ஸோ வந்து இப்போதைக்கு பைட் ஃபோர்ஸ் தான் அதிகம் சிங்கத்துக்கிட்டே இருக்குதுல்ல. கொரிலா வந்து பஞ்ச் ஃபோர்ஸே வேறு லெவல் இருக்குது. பாப்பாவோட கூட தான் வந்து நம்ம பஞ்ச் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணுவோம். 1300 to 2700 lbs, அதாவது பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. 400 எங்கே இருக்குது, 3000 எங்கே இருக்கும் பாருங்கள். ஓவராலாக சொல்கிறேன் 3000. நீங்கள் வந்து 1000 to 2000 கூட வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் வந்து 1000 கூட இல்லை பாப்பவர் வந்து, 1000 கூட இல்லை. ஏன்னா அது வந்து 500, இது வந்து வெறும் 400 தான் இருக்குது. ஸோ வந்து இதுலேருந்து தெரிஞ்சு பஞ்ச் ஃபோர்ஸ் பாப்பவர் கம்பேர் பண்ணும்போது கொரிலா தான் லீடுது. பைட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு வந்து 1300 lbs, 1300 pounds/sq. இதுலேயும் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் கிடையாது, பைட் ஃபோர்ஸ்லேயும் நம்ம கொரிலா தான் லீடு. ஸோ ஓவரால் ஸ்ட்ரென்த்தில் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது, கம்ஃபார்ம் வின்னர் சி லீடு வந்து கொரிலா தான். அடுத்து அட்டாக் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோன்னா, கொரிலாவுக்கு வந்து பஞ்ச் பண்ணுறது ரேராக, கடிக்கிறது இல்லை வெப்பன்ஸ் குச்சி அடிச்சு ஏதாவது சண்டை போடுறது. பட் மீதி ஒரிலஸ் கூட அதை வச்சுலாம் சண்டை போடாது, வேறு அனிமல்ஸ் கூட வேணால் எதாவது நடக்கலாம். லயனுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதை ஸ்ட்ரென்த்து வச்சு ஃபைட் பண்ணுறது தான். அப்புறமா சான்ஸ் கிடைக்கும் போது கழுத்தை பிடிச்சி கடிச்சிரும். பிரேஸ்க்கு வந்து ஓடி போய் கழுத்தை கடிச்சிரும். இந்த மாதிரி ஆப்போனண்ட்டுக்கு வந்து ரித்து கிடைக்கும் பட் ஓடி போய் கிடைக்காது. கொரிலாஸ்க்கும் அது பெருசாக வேலை செய்யாது. நான் ஆக்சுவலாக அது முதுகிலே ஒரு பஞ்ச் ஃபோர்ஸ் வச்சு ஒரு குத்து விட்டு அது சிங்கத்தோட முதுகில் நம்ம உடச்சி தள்ளிடும். ஆனால் ஸோ வந்து இது சிங்கத்துக்கு தான் டேஞ்சர், பட் ஒரு சில நேரத்தில் அது கூட ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகே, அடுத்து இதுங்களோட ஸோ வந்து இதில் வந்து பெருசாக லீடுலாம் யாரும் பார்க்க முடியாது இப்போதைக்கு. ஏன்னா இல்லாட்டி கொரிலா வேணால் லீடுன்னு சொல்லிக்கலாம், ஏன்னா அது ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பவர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த லயனு கூட வந்து இருக்குது பட் கொரிலா அளவுக்கு இல்லை. அடுத்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, லயனுக்கு வந்து ப்ளஸ் என்ன அப்படின்னா அதோடய ஹேர். ஏன்னா வந்து கொரிலா வந்து கடிக்கும், அப்போ வந்து கடிக்கும் போது குத்தும் போது கூட கொரிலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கத்தை மீட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்களை வந்து பெருசாக தெரியாது, ரெண்டுமே பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளோவோ.
ஸோ வந்து அது முடியை பார்த்துக்கிட்டு என்ன நினச்சிக்கோ அவ்வளோ பெரிய கழுத்து இருக்குது, அந்த கழுத்தில் அப்படியே முடி இருக்குன்னு தான் அது வந்து நினச்சிக்கோ ஃபஸ்ட்டு கொரில்லா பார்க்கும்போது. ஸோ வந்து அது குத்து விடும்போது கழுத்துன்னு நினச்சின்னா அதோட முடியில, சிங்கத்தோட முடியில் குத்து விடுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி விட்டுச்சுனா வந்து அந்த டைமில் வந்து அப்போ சிங்கத்துக்கு சுத்தமாக அடிபடாது. அந்த ஆப்லன்னு பார்த்து சிங்கம் வந்து அதை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது, பட் சிங்கத்துக்கு வந்து அடியப்படாது, ஏன்னா அது கழுத்தில் எங்கேயுமே அதுக்கு அடிய பல்ல இல்லை. அதனால் வந்து அது பண்ணுறதுக்கு அது கூட நிறைய முடி இருக்கிற மாதிரி ஒரு சிங்கத்துக்கு சொல்கிறேன். கம்மியெலாம் இருந்தால் கஷ்டம் பென்சிங்னா, பட் வந்து மேல் தான் எடுத்துக்கிறோம். ஸோ வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸ்பீடு அஜைல்னஸ்ஸு ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. இதுக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொரிலாவோட சைஸும் ஸ்ட்ரென்த்தும் தான். அப்புறமா அட்டாயிங் ஸ்டைல் ஆஃப் கொரிலோட அட்டாயிங் ஸ்டைல் ரொம்ப கொரிலாவோட ப்ளஸ்னால் வந்து சிங்கத்தோட எல்லா மைனஸும் தான், அதாவது கொரிலாவோட சைஸு ஸ்ட்ரென்த்து அட்டாயிங் ஸ்டைல். அப்புறமா வந்து இதோடக்கு வந்து அஜைல்னஸும் இருக்க தான் செய்யுது, ஸ்பீடும் இருக்க தான் செய்யுது. இப்போ மைனஸ்னால் சிங்கத்தோட ப்ளஸ் தான், அதாவது இந்த ஹேர் அதோட ஸ்பீடு அதோட அஜைலு அதோட ஸ்ட்ரென்த்து. ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ கடைசியாக கன்க்ளூஷன் இல்லாட்டி வின்னர் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட், அவர் அடர்ந்த காடு, அங்கங்கே மரம் இருக்காங்க, மரையில் ஒன்று ரெண்டு கிளை இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரில்லாஸ்க்கு வந்து ஒரு குட்டி அட்வான்டேஜ் வந்து இருக்க தான் செய்யணும், அதுக்கு மரத்தமெல்லாம் ஏறி தொங்கி போய் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மட்டும் அதுங்க அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் வந்து அது கூட பெருசாக அடிக்காது. ஏன்னா படத்தில் கட்டுறமோ அது ஒன்றும் மரத்தில் ஏறி அப்படியெல்லாம் அங்கேருந்து குதிச்சுலாம் அட்டாக் பண்ண போகிறது கிடையாது. கீழே வந்து ஒரு கீழே கொஞ்சம் கீழேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்குல்ல அப்போ வந்து வேணால் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும், அது கூட காலில் உதைக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சிங்கத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். பத்தாவதுக்கு கொரில்லாவோட ஸ்ட்ரென்த்து சைஸு கூட பிரச்சனை இல்லை, அதோட ஸ்ட்ரென்த் இருக்குது பாருங்கள், அதுதான் சரியான பிரச்சனை. ஏன்னா இப்போ கொரில்லா வந்து மீதி கொரில்லா கூட சண்டை போடுறமோ அது பாட்டு பழக்க தோஷத்தில் வந்து சிங்கத்தை முட்டிச்சுன்னா சிங்கத்துக்கு வந்து அவ்வளோ சிவியரான வந்து காயங்கள் ஏற்படும். சிவியர்னு சொல்ல முடியாது, வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது கீரல் அந்த மாதிரி, உள்ளே வந்து ஏதாவது எலும்புகள்லாம் இடிச்சிக்கிட்டு அதெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும், சிங்கத்துக்கு வீங்க கூட சான்ஸ் இருக்குது. வீங்கிறதுனா ஃப்ராக்சர் கூட நடக்கும் ரொம்ப ஃபோர்ஸாக முட்டினா. பட் வந்து அதுலேயும் சிங்கத்து ஒரு ப்ளஸ் இருக்குது, அது என்னென்னா அது வந்து நெவர் எவர் கிவ் அப்பு, அதாவது கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஐ கேன் டூ திஸ் ஆல்டேன்ற மாதிரி அது பாட்டுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். என்ன தான் அடித்தாலும் ஒரு கட்டத்தில் டயர்டாகவே தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டயர்டாகினாலும் கொஞ்சம் தூரம் மட்டும் ரெஸ்ட் எடுக்காது, சும்மா மூச்சு வந்துட்டு திருப்பி சண்டை போய்ட்டு போயிடும். பட் வந்து மீதி அனிமல்ஸ்லாம் பெஸ்ட் எதுவும் பண்ண. இப்போ நீ புலிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வீணாக சண்டையே போடாது, எஸ்கேப் ஆக பார்த்துரும் எதுக்கு இவன்ட்டு சண்டை போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிங்கம் இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அது சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம், எலும்புலாம் உடச்சாலும் அது ஒரு மைனஸும் சொல்லலாம். நான் கொரில்லா அதோட பவர்ஃபுல்லான ஆப்போனன்ட், மீதி சிங்கத்தை கம்பேர் பண்ணும். ஸோ அது பாட்டுக்கு நான் அதேமாதிரி சண்டை போட்டுச்சுன்னா அதுக்கு டெத்து கூட நடக்க வாய்ப்பு இருக்குது, அந்தளவுக்கு கூட போகும் மேட்ச்சு. பட் வந்து இப்போ இந்த மாதிரி அடிச்சிச்சு கிட்டத்தட்ட ஃபஸ்ட் யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் ஆவாங்க. நான் இப்போ கரெக்டாக கொரில்ல வந்து ஒரு கரெக்டாக மண்டேலேயே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லயனோட மண்டேலேயே அவ்வளோதான், லயன் வந்து கதி கலங்கிட முடியே. நான் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இது பஞ்ச் ஃபோர்ஸ் வந்து சீரியஸ்லி, நான் வந்து கல் கூட பிரேக் ஆகுமான்ற சந்தேகம் தான். பட் ரொம்பவே சிவியரான டேமேஜ் ஏற்படும். ஸோ வந்து அப்போது ஒரு செகண்ட் அதுக்கு அப்படியே கண்ணுலாம் கலங்குற ஒரு மாறி ஆகிடும், ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பட் ஒரு மாதிரி ஆகிடும் கண்ணுலாம் வந்து. ஸோ அதெல்லாம் வந்து கஷ்டமாயிடும் சிங்கத்துக்கு. ஸோ அந்த கேப்பில் வந்து கொரில்லாவால் என்ன வேணால் பண்ண முடியாது, நினச்சதை விட்டு ஓட முடியும் இல்லையா, உடம்புல போய் ஒரு கட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கம் அது வேறு இன்னும் சிவியரான காயமாயிடும். பைட் ஃபோர்ஸும் செம்மையாக இருக்குது, சிங்கத்துக்கும் அந்த ஸ்ட்ராங்கான ஸ்கின் கிடையாது. ஏன்னா நம்ம கொரில்லாக்காவது பரவாயில்ல, ரொம்ப மசில் தான் இருக்கும் உடம்பு ஃபுல்லாக, சிங்கத்துக்கு அப்படி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் மசில் இருக்க தான் செய்யும் இந்த கை காலில் இடத்துலலாம். பட் அதை தாண்டி நிறைய அங்கங்கே சாஃப்டாக தான் இருக்கும். பட் வந்து சிங்கம் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அது ஃபஸ்ட்டு போய் முக்கியமான இடம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாப்பா ஒரு இல்லாட்டி வெயிட் ஃபோர்ஸ் வச்சு மூஞ்சில் தான் பண்ணிருச்சு அப்படின்னா, இல்லாட்டி அடி வயிற்றுல அடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி டைமில் வந்து கொரில்லாவுக்கும் சிவியரான அடிப்படும். ஸோ வந்து கொரில்லாவும் வந்து மாட்டிக்க சான்ஸ் இருக்குது. பத்தாவதுக்கு இப்போ கொரில்லா ஃபஸ்ட்டு அடித்தா தானே சிங்கம் அடிக்க விட்டுருமா, அது வந்து
அஜைல்னஸ்ன்றது எதுக்கு இருக்குது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தானே. ஸோ அதுவும் முடிஞ்சளவு தப்பிச்சுக்கிட்டே இருக்கும், தப்பிச்சு திருப்பி ரிட்டன் அட்டாக் கவுண்டர் அட்டாக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருந்தவங்க சிவியராக போயிட்டு இருக்கோம். நான் ஒன்றுத்துக்கு ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம்ண்ணா, அதை சமாளிக்கிற மாதிரி ஒரு ப்ளஸ் ஆப்போசிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து சிவியராக தான் சண்டை போகும். இப்படி போகும்போது இப்போ வந்து ரெண்டுத்துலேயுமே சிவியராக போகும். ஃபாரஸ்ட்ன்றதால வந்து கொரிலா கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது, அதனால் கொரிலா ஜெயிக்கலாம் அப்படின் தான். பொதுவாகவே கொரிலா ஜெயிக்கிறதுக்கு தான் வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இது 50-50 மாறி தான். பட் இருந்தாலும் ஃபாரஸ்ட்டுன்னு வரும்போது கொரிலாவில் ஈஸியாக தப்பிக்க முடியும். ஸோ நான் ஏதாவது ஃபாரஸ்ட்டுன்னு நினச்சின்னா கொரிலாவுக்கு வந்து 55% தான் இருக்குது வின் சான்ஸு வின் பண்ணுறதுக்கு. சிங்கத்துக்கு வந்து 45% இருக்குது. கிராஸ்லேண்ட்ஸ் அந்த இடத்துல வந்தோம் அப்படின்னா கொரிலாவுக்கு வந்து அப்போ வந்து 50-50 மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இயர் அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நிறையா அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அது வந்து சூழ்நிலை அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ 50-50 வச்சிடலாம். ஸோ ஓவராலாக வந்து இந்த மேட்ச் ட்ராவில் தான் முடியும்னு சொல்லலாம். இல்லாட்டி இன்னும் கொரியலா வந்து வின்னர் வச்சுக்கலாம். சிங்கம் கூட வின் ஆகும் இந்த சீரியஸ்லி. ஸோ சிங்கத்தோட வின்னர் வச்சுக்கலாம், ஏன்னா இது ட்ரா. ஸோ யாருன்னா நீங்கள் வின்னரை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் நீங்கள் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது விசஸ் வீடியோ போடலான்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதேமாரி உங்களுக்கு வர்றேன். விசஸ் வீடியோன்னு கிடையாது, டாப் 10 நார்மல் வீடியோஸ் இந்த மாதிரி எதுவானா இருக்கட்டும், நார்மலாக இருக்கட்டும், பிளான்ஸ் போடுற வெட்னஸ்டே அதுவாக இருக்கட்டும், எந்த வீடியோனாலும் கேளுங்க, நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை கொரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டாடா, சீ யூ.